வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் சொல்லுவாங்க. செல்வம் எவ்வளோ இருந்தாலும் நோயோடு இருந்தால் அந்த செல்வத்துக்கு மதிப்பில்லை. உடம்புல நோய் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதோட பெரிய செல்வம் எதுவும் இல்லை அப்படின்றது உண்மை. எந்த காலகட்டம் எந்த அளவு மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ கடையில் போய் ஆர்லிக்ஸு பூஸ்ட்டு இந்த மாதிரி வந்து அதில் என்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறாங்க என்னன்னே தெரியாது. ஆனால் அதை வந்து 400-500 வாங்கி நம்ம வந்து இது பண்ணுறோம். அதை விட நம்ம வீட்லேயே நம்ம வாங்கி ரெடி பண்ணோம் அப்படின்னா நிறைய குவாண்டியில் கிடைக்கும். கண்பட நம்ம செய்கிறதால நிறைய சத்துக்கள் நிறைஞ்சதை நம்மளால் உருவாக்க முடியும். அப்படி தான் நம்ம ஒரு இன்றைக்கி ஒரு சத்து மாவு ரெடி பண்ண போகிறோம். அது ஹெல்த் மிக்ஸ் பவுடரு. இதை நீங்கள் வீட்டிலேயே கண்டிப்பாக தயார் பண்ணலாம். தயார் பண்ண முடியாதவங்களுக்கு இதை எங்கே வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரிய அரிசியில் நம்ம கருப்பு கவனி, பூங்கார், சிவப்பு கவனி, மட்டை அரிசி, காட்டு யானம், நவரா, தூயமல்லி, மாப்பிள்ள சம்பா, மூங்கில் அரிசி, பார்லி அரிசி, இந்த மாதிரி ஒரு 10 வகையான அரிசிகள் வந்து இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி, இயற்கை விவசாயிகள்ட்டிருந்து நம்ம இதை வாங்கியிருந்தோம். அடுத்து சிறுதானியங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, வெள்ளை சோளம், சிகப்பு சோளம், மஞ்சள் சோளம், சோயா விதை, பெரும்பயிறு, காராமணி, கோதுமை, சம்பா கோதுமை, ராஜ்மா விதை, பச்சை பயிறு, துவரை, மணிலா பயிறு, கேழ்வரகு, பொட்டுக்கடலை, கருப்பு கடலை, கருப்பு கொள்ளு, சிவப்பு கொள்ளு, ஜவ்வரிசி, நாட்டுக்கம்பு, மொட்டைக்கம்பு, உளுந்து, இப்படி வந்து ஒரு 25 வகையான சிறுதானியங்கள் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த பருப்பு வகைகள் வந்து என்னென்ன சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி, பிஸ்தா, பாதாம், இந்த மூணுமே சேர்த்துருக்கோம். இந்த நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்திருக்கும், நல்லா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப காஸ்ட்லி. இதுவும் வந்து இதுக்கு சமமாக வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூலிகையில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு, சீரகம், மிளகு, ஏலக்காய். சுக்கு ரொம்ப சளிக்கு நல்லது, சீரகம் நல்லா செரிக்கிறதுக்கு, மிளகு அதுவும் நல்லா சளிக்கு, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அரிசி வகைகள், சிறுதானியம், அந்த பருப்பு வகைகள் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்துருக்காங்க, ஈக்குவல் வெயிட்டில். மூலிகை மட்டும் பார்த்திங்கன்னா தேவையான அளவு சேர்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அதிக காரம் இருந்தால் குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது இல்லைங்களா. நிச்சயம் இந்த இது எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக ஒரு புண்வருளாக லைட்டாக வறுத்துட்டு இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி அப்படியே கஞ்சா குடிக்க வேண்டியது தான். இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் குடிக்கலாம். அதாவது நம்ம ஜஸ்ட்டு தண்ணியில் சுட தண்ணி வச்சு அதை கொதிக்க வச்சுட்டு இதை தண்ணியாக கட்டி இல்லாமல் கரைச்சி அதில் ஊற்றி அப்படியே கிண்ட வேண்டியதான், கஞ்சி ரெடி ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தண்ணியாக கரைச்சிட்டு அதை அப்படியே கொதிக்க வச்சாலும் ஓகே தான். இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்க வந்து குடிக்க மறுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேளை உணவாகவே எடுத்துக்கலாம், அல்லாது ஈவினிங்கு மதியத்தில் ஒரு ஃபுட்டாக கூட எடுத்துக்கலாம். என்னோடய சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த காஃபி, டீ, அந்த குடிக்கிற பழக்கத்தை முக்கியமாக நம்ம தவிர்த்துடணும். இப்போ இருக்கிற அந்த நம்ம குடிக்கிற பாலாக இருக்கட்டும், அதில் சேர்க்குற சர்க்கரையாகட்டும், எல்லாமே விஷத்தன்மை கொண்டது. இப்போ இந்த ஜெர்சி மாடுலேருந்து கறக்கிற பால் நிச்சயம் நமக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த் கஞ்சிஸ் குடிக்கலாம். இதில் வந்து எது எவ்வளோ அரிசி, பாரம்பரிய அரிசிகள் சேர்த்துருக்கோம், ஒவ்வொன்றுலேயும் அபரவிதமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. சிறுதானியங்கள் வந்து எவ்வளோ சிறுதானியங்கள் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம், அவ்வளோவும் அவ்வளோ சத்துக்கள் தர வேண்டியது. அது இதுக்கு இல்லாமல் நம்ம வந்து மூலிகையையும் சேர்த்துருக்கோம், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த மாதிரி எல்லா பருப்பும் சேர்த்துருதால இது வந்து ரொம்ப 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 இந்த ஆர்லிக்ஸு, பூஸ்ட்டு இதெல்லாம் கிட்ட கூட இதுக்கிட்ட வர முடியாதுங்க. அந்தளவு ஒரு அருமையான பவுடரு. பர்சனலாக இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஜிம்முக்கு போகிறவங்க கூட கண்டிப்பாக அந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். அதாவது வே ப்ரோட்டீன், மாஸ்கினர் இதெல்லாம் தவிர்த்துட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா குடிக்கணும், சைடு எஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது, ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிங்கனாலே உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினுமினுப்பு தன்மை தெரியும், பாடியில் நல்லா
நல்லா கெயின் ஆகிறத வந்து நம்ம கண்ணால் வந்து பார்க்க முடியும். குழந்தைங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஹார்லிக்ஸு பூஸ்ட் இதெல்லாம் தவிர்த்துட்டு இதை கொடுத்துட்டு வந்தாலே போதும், அவங்க ரொம்பவே நல்லா வளருவாங்க. நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, ஏன்னா அவ்வளோ சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசிகள் வந்து இதில் இருக்குது அப்படின்றதால நிச்சயம் வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். வயதானவங்க வந்து ஒரு வேளை உணவாகவே எடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது காலையில் மதியத்தில் எடுங்க, நைட்டில் மட்டும் வேணாம். ஏன்னா தண்ணியாக குடிக்கிறதால நைட்டில் யூரின் வரும், அதனால் எழுந்தெழுந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட்டில் வந்து லிக்விட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ காலையில் மதியத்தில் நீங்கள் இதை வந்து குடிக்கலாம், அல்லது டீ காஃபிக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போட்டால் கூட ஒரு டம்ளர் அளவு வந்துடும், நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சால் இதை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுங்கள். வீட்டில் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்பவே நல்லது. வீட்டில் ரெடி பண்ண முடியல டைம் இல்லாதவங்க அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா இதை வந்து திரு கொய்யா ஆறுமுகம் அவங்கக்கிட்ட வாங்கலாம். இது வந்து திரு கொய்யா ஆறுமுகம் ரெடி பண்ண ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான். இதில் எல்லாமே வந்து அவர் ஆட் பண்ணி கண்ணால் வறுத்து இது எல்லாமே வந்து பயன்படுத்துறாரு. நான் பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணோம், அந்த ரொம்ப ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. இது மாதிரி மக்களுக்கும் பண்ணி கொடுங்க, நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தோம், அந்த ரெக்வஸ்ட்டு பட்சத்தில் தான் அவர் வந்து ரெடி பண்ணார். பர்சனலாக எனக்கு நான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஏன் ஒரு வீடியோ போடுங்க மற்றவங்களுக்கும் கொடுங்க, முடியாதவங்க வாங்கி குடிக்கணும், அந்த ரெக்வஸ்ட்டுக்காக அவர் வந்து இப்போ வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறாரு. முடிஞ்சளவு வீட்டில் பண்ணுங்கள், முடியாதவங்க ஐயா கிட்டே வாங்க, ரொம்ப தரமாக ரெடி பண்ணி தராரு. அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்துங்க. நன்றி.